வணக்கம். ஆளுங்கட்சி தான் என்பதை மறந்த ஸ்டாலின். ஆமா, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த பாப்பிரெட்டிப்பட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க, அங்கே ஒரு தொகுதி இருக்கு. அந்த தொகுதியில் வந்து முன்னாள் எம்எல்ஏவா இருந்தார் பழனியப்பன் அவர் பேர். அவர் வந்து அதிமுக இதில் வந்து உயர்கல்வி தர மந்திரியாக இருந்தார். பிறகு அந்த ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு தினகரன் கூட போனார். அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பேரோட வந்து திமுக கட்சியில் அவர் இணைஞ்சார். அப்போ அவங்கள வரவேற்று பேசும்போது முதலமைச்சர், ஆளுங்கட்சியிலேருந்து வந்து எங்கள் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி, அவர் இப்போ ஆளுங்கட்சிங்கிறது வந்து ஸ்டாலின் என்ன எதிர்கட்சிங்கிற அப்படி தான் இருந்திருப்பார் போல் இருக்கு கூட்டத்தில். அதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, தமிழ்நாடு முழுசும் அவன் தண்ணியில் சேர்த்துட்டு கிடக்கிறான், இதை போய் அவங்க வந்து டிவியில் லைவில் வேற காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. 20,000 பேர் வந்து சேர்றாங்கன்னு சொல்லி இல்லை, வெறும் 2,000 பேரோட அவன் வந்து சேர்ந்துருக்கிறார். அந்த பாப்பிரெட்டிப்பட்டியை சேர்ந்த அந்த பழனியப்பன் 2,000 பேரோட வந்து சேர்ந்ததுக்கு 20,000 பேர்னு சொல்லி லைவில் போடுறாங்க டிவியில எல்லாம். அங்கே தண்ணிக்குள்ளே கிடந்து அவன் யானைக்கால் நோய் வருது, கொசு கடிச்சு யானைக்கால் நோய் வருது, டெங்கு வருதுன்னு சொல்லி கிடந்து சாகிறான். இவர் இங்கே வந்து மாட்டு கட்சியில் உள்ள ஆட்களை இணைப்பு வேலை நடத்திக்கிட்டு இருக்காரு. 2,000 பேரோட வந்தவருக்கு 20,000 பேரோட வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பழனியப்பன் தினகரன் கட்சி சார்பில் நின்று 15,000 ஓட்டு வாங்கினார். ஆனால் அவர் 20,000 பேரை கூப்பிட்டு வந்திருக்காரன். 20,000 பேரை கூப்பிட்டு வந்திருந்தா ஒரு ஆளுக்கு 2,000 ஓட்டு போட்டாலே அந்த பழனியப்பன் ஜெயிச்சிருப்பார். ஆனால் இந்த ஸ்டாலின் என்ன நினைச்சாரு தெரியல, இனி தருமபுரி மாவட்டத்தில் என்னால் அசைக்கலாது என்னை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். காரணம், அந்த பழனியப்பன் வந்ததுனால இவங்க கட்சி ரொம்ப பலமாயிட்டான். அப்போ தருமபுரி இவ்வளோ நாளும் அவ்வளோ வீக்காக இருந்தது, அதை அவரே ஒத்துக்கிறாரா? எது எப்படியோ ஆக முதல்ல தருமபுரி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுசும் உங்கள் கட்சி வீக்காக தான் இருக்குங்கிறத நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, எதிர்கட்சின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இனி அந்த நிலைமை கூடிய சீக்கிரம் வரப்போகுது, அது தமிழ்நாட்டுக்கு வரணும், வந்தால் தான் நல்லது. ஏன்னா இல்லைன்னாக்கா நீங்கள் இன்னும் ரொம்ப நிறைய ஆட்டங்கள் ஆடுவீங்க, அதுக்கு சீக்கிரம் ஒரு முற்றுப்புள்ளி வரும், தமிழ்நாட்டு மக்களுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.